चार्ज नंबर आप ले रहे हैं एग्जांपल 2.4.28 इसे टाइप करना वाला कोई है लास्ट टाइम तो इधर हमने सिंगल पॉइंट कौन सा ले कर पाती ना डी स्क्वायर एक्स वाई ठीक है डी वाई टाइप इधर मार दे रहे हैं बट इधर तो हमने बंदे इधर बंदे डी टी इसे अपन जो हम लोग टाइप करना है वेरिएबल बंदे एक्स एंड टी रेंडे इसे तो इधर हमें क्या लिखना डी स्क्वायर माइनस थ्री डी प्लस 2 ऑफ एक्स इधर एक्स काम ना कर एक्स वैल्यू लिख रहे डी इक्वल टू जीरो वेर कैपिटल डी इक्वल टू डी बाय यू तो ना डी एक्स डी एक्स नहीं होगा पर अगर आप लोग देख दिया जाए ये ना के टी अपनी सभी इसके डी टी अपनी सभी नहीं तो इधर हमें पहले जो है एक्सलरी इक्वेशन एम स्क्वायर माइनस थ्री एम प्लस टू इक्वल टू जीरो तो एम माइनस टू m minus 1 equal to 0, so the same place m1 equal to 2, then m2 equal to 1. Apo, complementary function, roots are different, that is not common, a equal to m1 x, then b, e power m2 x. So a, e power 1 x, then b, e power 2 x. This is the theorem. இப்போ ஜெனரல் சொல்யூஷன் எழுதுங்க இல்லையா இப்போ ஜெனரல் சொல்யூஷன் நம்ம யூஸ்ஃபுல்லா y ஈக்குவல் டு cf பிளஸ் pi வராதுன்னா இங்க ஈக்குவல் டு 0 இங்க ஈக்குவல் டு செகண்ட் டைப்ல தான் pi வரும் ஃபர்ஸ்ட் டைப்ல pi வராது எப்படி ஃபர்ஸ்ட் டைப்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 0 வரும் இந்த 0 வரப்ப நமக்கு இந்த இடத்துல டைப் 1 அப்ப ஈக்குவல் டு cf y ஈக்குவல் டு இந்த y நடுவுல தப்பு பாரு என்னது எக்ஸ் இருக்கு ஸோ இங்க எக்ஸ் இருக்கிறப்ப இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் டூ எக்ஸ் கொஸ்டின் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குன்னா எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கு இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்க என்ன இருக்கு கீழே டிடி தான் இருக்கு இங்க டிடி அப்படின்றப்ப அப்போ போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ கரெக்ட் தான் இங்கே ஏ இ பவர் ஜீரோ பிளஸ் பி இ பவர் ஜீரோ ஸோ ஜீரோ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி தட் மீன்ஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட்டு இந்த டிஎக்ஸ் பை டிடி இந்த கண்டிஷன் இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இல்லை அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் இங்க டி தான் வரும் ஏன்னா சாரி நான் தப்பா சொல்லிக்க ஒய் ஈக்குவல் டு ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ் இதுதான் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா இங்க வந்து ஒய் வரும் இங்க இந்த இடத்துல ஒய் இருக்கிறப்ப இங்க ஒய்னு ஆரம்பிச்சு இந்த இடத்துல எக்ஸ் வரும் அதாவது இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி வரப்போ இங்க ஒய்யும் எக்ஸ் இருக்கு இங்க எக்ஸும் டீயும் இருக்கு அப்ப அந்த டி வரப்போ நம்ம இந்த இடத்துல இங்க எதை யூஸ் பண்ணணும் டி அப்படின்னு சொல்லி அப்படியே நான் சொன்னேன் இல்லையா அதான் கரெக்ட் இங்க டீல வரும் ஸோ ரொம்ப கவனமா இருக்கும் இங்க ஒய்யும் எக்ஸ் நம்ம யூஸ்வல் ஃபார்முலா இங்க ஒய்யும் எக்ஸ் இருக்கும் இங்க எக்ஸ் டி இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறப்ப டி தான் இந்த இடத்துல அதனால தான் புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதுறேன் இது அடுத்த நினைப்போம் இந்த பிளான் புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் டி ஈக்குவல் டு ஜீரோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துற எடுத்து எழுதுறோம் எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம் டிக்கு ஜீரோ போட்டோம் இப்போ என்ன பண்ணணும் டி பவர் டி பிளஸ் பி பி பவர் டூ டி இதை என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டி எப்பவுமே ரைட் சைடில் ரைட் சைடில் எந்த வேரியபிள் அந்த வேரியபிள் என்னவோ அதை தான் பார்க்கணும் அதுதான் இந்த இடத்துல வந்து வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இந்த இடத்துல எங்க என்ன வரும் டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ இ பவர் டி தென் பி இ பவர் டூ டி இன்டு டூ
into 2 na, inga 2 irukku laya, 2 into 1, so into 2. Ipo enna panikkanum? Ipo idha use panikkalam, dx by dt enna kuduthirukku, 1 nu kuduthirukku. So 1 nu equal to a e power t, inga value enna? 0, then 2b e power 0. NC for 0, 1, அப்போ இங்க 2b, இங்க 1. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள இதையும் யூஸ் பண்ணிக்க. அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், 0 ஈக்குவல் டு, அப்புறம் இந்த மாதிரி எழுதக்கூடாது, a பிளஸ் 2b ஈக்குவல் டு 1. இது கூட நம்ம ஏங்கிற இடத்துல மைனஸ் 3 கூட போடுறோம். இந்த இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் 3 அப்படின்னா தெரியாங்க, புரியுது? a பிளஸ் b ஈக்குவல் டு 0. என்ன பண்ணிக்கலாம், டைம் சேஞ்ச் பண்ணிக்க. அப்போ இது கேன்சல் ஆயிடும். ஸோ ஒரு b இருக்கும், b ஈக்குவல் டு 1. ஸோ இது இம்ப்ளை a ஈக்குவல் டு மைனஸ் 1. ஏன்னா a பிளஸ் b ஈக்குவல் டு 0 இருக்கப்போ இது 1 அப்படின்னா அது வந்து மைனஸ் 1 சொல்லி வரும். ஸோ a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் சொல்யூஷன் இஸ் x இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்கு, x. ஏன்னா a க்கு பதிலா மைனஸ் 1, வீட்டு பதில் 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ மைனஸ் இ பவர் டி, தென் பிளஸ் இருக்கு பிளஸ் பி, பிக்கு வந்து 1, தென் இ பவர் 2 டி, தட் இஸ் இ பவர் 2 டி மைனஸ் இ பவர் டி. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இந்த புக்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம், டைப் 1 ஓவர் அடுத்த கிளாஸ்ல டைப் 2.